வணக்கம். செய்திகள் வாசிப்பது நிதின் ஜான்சன். வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தியும் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்ய கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். கடலூர் மாவட்டம் திருமூட்டம் நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தலைவர் திருமாவளவன் அறிவுறுத்தலின் பேரில் திருமூட்டம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதிய வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய கோரியும் மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்காதே விவசாயிகளுக்கு குறைந்தபட்சம் ஆதார விலை சட்டத்தை உடனே நிறைவேற்று உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒன்றிய செயலாளர் ரவி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதி செயலாளர் மணவாளன், துணை செயலாளர் வெற்றிவேந்தன், நகர செயலாளர் குப்புசாமி, சாமிதுரை, ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் சின்னையா சக்திவேல், மாரிமுத்து, வீரமணி, தானிவேல், வானமாதேவி ராஜா, ரஜினிகாந்த், பழனிசாமி, சிவகுமார், துரை, அமிர்தலிங்கம், ராமகிருஷ்ணன், வினோத், பிரசாந்த், சக்திவேல், ரக்சன், பழனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.